சென்னை நுங்கம்பாக்கத்தில் 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த நபர்களை போலீசார் இப்போ கைது செய்திருக்காங்க. இந்த கைதானவர்களில் இன்னும் சிலர் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டில் குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக இந்த 15 வயது சிறுமி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி அந்த பொண்ணு வந்துட்டு வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போனவன் திரும்பி வீட்டுக்கு வரலை. இதனால் பதற்றம் அடைஞ்சு அவங்களுடைய அம்மா அப்பா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னுடைய பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வேலை பார்த்த இடத்துல போலீஸார் போய் விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு வேலைக்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸாரும் பதட்டத்தோடு தேடிட்டுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அந்த ஈவினிங் அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரா. வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப வந்துட்டு பதட்டத்தோடு யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக போய் உட்காந்துட்ருக்குறா. ஒரு மாதிரி ஆளே சோர்வாக தெரிஞ்சிட்ருக்கா. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். பொண்ணு 2 நாள் கழித்து திரும்பி வந்திருக்கா. போலீஸாருக்கு மறுபடியும் வீட்டிலேருந்து இந்த மாதிரி பொண்ணு திரும்பி வந்துட்டான்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க இல்லையா, விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த பொண்ணை கீழ்ப்பாக்கத்தில் குழந்தையை பார்த்துக்கிற வேலையில் அவங்க அப்பா தான் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த வேலை பார்க்குறதுல பிடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க ஏற்கனவே குடியிருந்த நுங்கம்பாக்கம் பகுதிக்கு போயிருக்கா. அந்த பகுதியில் அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் புருஷோத்தமன் ஜனா அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு, நான் எங்கள் அப்பா 2 நாள் வீட்டுக்கு ஊருக்கு போயிருக்காங்க, ஸோ அதனால நான் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன் 2 நாளாக, எனக்கு அப்பா ஒரு வேலையில் சேர்த்து விட்டுருக்காங்க, அந்த வேலை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருந்திருக்கா. 2 நாள் மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன், இந்த பொண்ணு வந்து தஞ்சம் கேட்டிருக்கா. அந்த புருஷோத்தமன் ஜனாவும் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த சிறுமியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாலியல் ரீதியாக அந்த சிறுமியை வந்து பயன்படுத்தியிருக்கான். பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கியில் காவலாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் அவனுக்கு தெரிஞ்ச இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்ந்து 2 நாட்களாக சிறுமியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியது மட்டும் இல்லாமல் துன்புறுத்தியிருக்காங்க. கடுமையாக அந்த பொண்ணு வந்து உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. வெளியே இந்த விஷயத்த சொன்னால் நாங்கள் உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுமியை கொண்டு வந்து அவங்க வீட்டு இருக்கக்கூடிய அந்த தெருவோரத்தில் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த சிறுமி வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால், நம்ம 2 நாள் இந்த மாதிரி போயிட்டு வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அப்பா சேர்த்து இது பார்த்து விட்ட வேலைக்கு போகாமல் இப்படி பண்ணதுனால அப்பா திட்டுவார் அப்படிங்கிறதுலே இருந்திருக்கா. தனக்கு நடந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு மறைக்க முடியாமலும் இந்த பொண்ணு தவிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. இப்போ போலீஸார் அந்த புருஷோத்தமன் ஜனா மற்றும் தனியார் வங்கியில் காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் தேனாம்பேட்டையை சேர்ந்த அரவிந்த், அதுக்கப்புறம் கிரீன்வேஸ் சாலையை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிற 4 பேரை கைது செய்திருக்காங்க. இன்னும் 2 பேர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க மேலே போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து போலீஸார் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் இருக்கும். அது மாதிரி பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கோம், உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லி நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக பிடிக்கலையா அப்போ வேற எங்கே போகணும்னு சொல்லி அப்பா அதுக்கு தகுந்து உனக்கு ஒரு வேலைக்கு சேர்த்து வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நண்பராக ஒரு பாதுகாப்பாக அவங்கள வந்து உணர செய்தோம்னு சொன்னோம்னா குழந்தைங்க நம்மளை தவிர மற்றவங்கள தேடி போக மாட்டாங்க, அதனால கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் இப்போ எல்லாருமே தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தண்டனை எவ்வளவு கடுமையாக கொடுத்தால் அடுத்தடுத்து இது மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.